ஹீரோயின்களுக்கு வணக்கம், ஹீரோக்களுக்கு வணக்கம். இந்த வாரம் சீசன் த்ரீல எபிசோட் 24 போகுது. இந்த எபிசோட் போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த வாரம் கடந்த வாரங்கள்ல என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சயின்ஸ் ஆஃப் வெல்பீயிங் அப்படின்னு லாரி சாண்டோஸ் அவங்க வந்து, இட் இஸ் ஒன் ஆஃப் த டாப் ரேட்டட் கோர்ஸ், 300 வருஷத்தில் டாப் ரேட்டட் கோர்ஸ். அவங்க ஒரு அசோசியேட் ப்ரொஃபஸர் இன் சைக்காலஜி, ஏல் யூனிவர்சிட்டி. அவங்களோட வீக்லி சீரீஸ் தான் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வாரம் வந்து நச்சுன்னு ஒரு 5 ஹேபிட் கொடுத்துருந்தாங்க. அந்த 5 ஹேபிட் என்ன அப்படின்னா, கைண்ட்னஸ், சோஷியல் கனெக்ஷன், டைம் அஃப்ளூவன்ஸ், அப்புறம் வந்து மெடிடேஷன், மைண்ட் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி ஹேபிட்ஸ், ஸ்லீப், எக்ஸசைஸ். இது எல்லாம் எனக்கு தெரியும் ராஜேஷ். இதை வந்து நடைமுறை வாழ்க்கைக்கு எப்படி கொண்டு வருது, பழக்கத்துக்கும் வழக்கத்துக்கும் எப்படி கொண்டு வருது, சாலமன் பாப்பையா சொல்கிற மாதிரி பழகிக்கலாம் அப்படிங்கிறது எப்படி கொண்டு வருதுங்கிறது தான் இந்த வாரம் பார்க்க போகிறோம். அதுலேயும் பர்டிகுலராக என்னென்னா, நம்ம வந்து ஒரு சிச்சுவேஷனல் சப்போர்ட், எப்படி இந்த இது இந்த ஹேபிட்டை இன்கல்கேட் பண்ணுற மாதிரி நம்ம சிச்சுவேஷனை எப்படி வச்சுக்க, நம்மளுக்கு ஏற்றவாறு எப்படி வச்சுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சிச்சுவேஷன் சப்போர்ட்டுக்குள்ள என்ன சொல்கிறாங்க, அதுக்கு வந்து ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க. எனக்கு பிடிச்ச ரிசர்ச் என்னன்னா, வந்து சாக்லேட் கேண்டிஸை வந்து உங்கள் டெஸ்கில் வைக்கிறீங்க. அந்த டெஸ்கில் வைக்கிறப்ப உங்களோட கன்சம்ஷன் எப்படி இருக்குது, எவ்வளோ நீங்கள் கன்சியூம் பண்ணுறீங்க. டெஸ்கில் இல்லாதப்ப ஒரு ட்ராயருக்குள்ளே வைக்கும்போது நீங்கள் எவ்வளோ கன்சியூம் பண்ணுறீங்க அப்படின்னு ஒருத்தர் ரிசர்ச் பண்ணுறாரு. அவர் வந்து பெயிண்டர் அப்படின்னு ஒருத்தர் ரிசர்ச் பண்ணுறாரு. அந்த ரிசர்ச்சில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெஸ்கில் அந்த சாக்லேட் இருக்குதுன்னு வச்சுக்காங்க, நம்மளோட 48% அதோட கன்சம்ஷன் ஜாஸ்தியாகுது. கிட்டத்தட்ட ஒரு 50% நம்ம அதிகமாக கன்சியூம் பண்ணுறோம். அந்த டெஸ்கில் இல்லாமல் அதோட ட்ராருக்குள்ளே எடுத்து உள்ளே வைக்கிறீங்க, அதாவது உங்கள் விசிபிலிட்டி ரேஞ்ச், நம்ம கண் பார்வையில் படாமல் ஒரு ட்ராருக்குள்ளே உள்ளே வைக்கும்போது 25% தான் நம்ம கன்சியூம் பண்ணுறோம். கிட்டத்தட்ட ஆஃப் வந்து கன்சம்ஷன் கம்மியாகுது. இல்லை என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம பார்வைக்கு அந்த விசிபிலிட்டியும் நம்ம லொக்கேஷனும் வந்து நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, நம்மளை நம்ம ஹேபிட்டை தூண்டுது, நிறையா சாக்லேட் சாப்பிட தூண்டுது அப்படிங்கிறாங்க. இது லொக்கேஷன் வேறு, விசிபிலிட்டி வேறு, ரெண்டு இம்பார்ட்டண்ட். இது ஒரு ரிசர்ச் பண்ணி நம்மளுக்கு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிரெயின் வேன் சிங்க் அப்படின்னு ஒருத்தர், அவர் வந்து ஸ்லிம் பை டிசைன் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உங்கள் கவுண்டர் கிச்சன் டாப் இல்லை என்னென்ன ஐட்டம்லாம் உங்களுக்கு விசிபிளாக இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்கள். ஒன்று சீரியல், இல்லை சாக்லேட், இல்லை கிராக்கர், பிஸ்கெட்ஸ், சோடா, சீரியல், எல்லாம் இந்த ஐட்டம்லாம் வந்து சிப்ஸ், இதெல்லாம் வந்து நிறைய ஜங்க் ஃபுட். ஜங்க் ஃபுட்லாம் நிறைய நம்ம விசிபிள், நம்ம கண் பார்வையில் நிறையா இருந்தால் நிறையா நம்ம சாப்பிடுவோம். அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்கள்லாம் அமைதியாக இதுவாக அப்படியே உன்னிப்பாக கேளுங்க, இது பார்வையில் இருக்கும்போது நம்மளோட வெயிட் வந்து 10 கிலோ இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளோ கிலோ? 10 கிலோ. ஸோ இதுக்கு பதிலாக ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருந்ததுன்னா நம்மளோட வெயிட்டு 5-10 கிலோ கம்மி ஆகுதுங்கிறாங்க. ஸோ இவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, நம்ம இது வந்து வள்ளுவர் சொன்ன மாதிரி நிற்க அதற்கு தக, நம்மளோட இந்த ஹேபிட்டை வெயிட் லாஸ் குறைக்கணும், நம்மளுக்கு அதுதான் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, முதல் வந்து நம்ம விசிபிலிட்டி ரேஞ்சில் ஹெல்த்தி ஃபுட்டை வச்சா நம்மளை வந்து வெயிட் லாஸ் 5 கேஜிலேருந்து 10 கேஜி வந்து குறையும் அப்படின்னு சயின்டிஃபிக்கலாக ரிசர்ச் பண்ணுறாங்க. இவங்க சொல்ல வர்றதெல்லாம் என்ன அப்படின்னா, மனிதன் வந்து ஒரு சூழ்நிலை கைதி. நம்ம சூழ்நிலை அந்த என்விரான்மெண்ட்டை மாற்றும்போது நம்ம வந்து நல்ல ஹேபிட்டை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறாங்க. அது என்விரான்மெண்ட்டை எப்படி மாற்றுறது அப்படின்னா, ரெண்டு விதம் சொல்கிறாங்க. ஒன்று வந்து பேட் என்விரான்மெண்ட், அந்த பேட் என்விரான்மெண்ட்டை கம்மி பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ கிச்சன் கவுண்டர் டாப் மாதிரி எதெல்லாம் விசிபிலிட்டி ரேஞ்சில் அந்த மாதிரி சிப்ஸு, சாக்லேட்ஸு, சீரியல், சோடா, அது மாதிரி ஐட்டம்லாம் ரிமூவ் பண்ணிட்டோன்னா வேட் என்விரான்மெண்ட் குறையும். இது வந்து ஃபுட்டுக்கு மட்டும் இல்லை, எல்லா இதுக்கும் அப்ளிகபிள் ஆகுங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சோஷியல் மீடியா ஃபீடு நிறையா ஆகுது, சோஷியல் மீடியானால எனக்கு டிப்ரெஷன் வருது, லோன்லினஸ் வருது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க, சோஷியல் மீடியாவே வேணாம் கொஞ்ச நாள் விலகி இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் அந்த ஆப்பை உங்கள் மொபைலில் இருக்கிற ஆப்பை டெலீட் பண்ணிட்டு நீங்கள் அப்புறம் ப்ரௌசர் ஆப்போட
ஆக்சஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அப்போ வந்து உங்களோட யூசேஜ் கம்மியாகும். இல்லை நீங்கள் வந்து ஒரு ஒர்க் பண்ண போகிறீங்க, நிறையா டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது. இப்போ நான் கூட நிறையா வாட்டி பண்ணுவேன், சாட்டு எல்லாத்துலேருந்து வெளியில் வந்துடுவேன். நான் ஒர்க் பண்ணும்போது சாட் பாக்ஸு, ஹேங் அவுட்டு எல்லாத்துலேருந்து வெளியில் வந்துடுவேன். ஒன்லி ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா பேட் என்வரான்மெண்ட்டை நம்ம கம்மி பண்ணலாம். அப்புறம் சில சமயம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ கொரோனாவிலேருந்து நம்ம வெளியில் வந்துட்டுருக்கோம், உங்கள் ஃபேமிலியிலேயே கூட ஃபோன் ஃப்ரீ லஞ்சோ டின்னரோ நம்ம இன்கல்கேட் பண்ணோம் அப்படின்னா, ஒன்று வந்து நம்ம நல்ல ஒரு சோஷியல் கனெக்ஷன் வரும், நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே பாண்டிங் வரும். இப்போ பெஸ்ட் அக்கேஷன் வந்து தீபாவளி டைம். தீபாவளி டைத்துக்குள்ள வந்து இது மாதிரி நல்ல நம்ம ஒரு ரொம்ப நாளைக்கு பிறகு இந்த கொரோனாவில் பிரேக்குக்கு அப்புறம் நம்ம மீட் பண்ணுறோம். அதில் வந்து ஃபோன் ஃப்ரீயாக இருந்துட்டு கேஜெட் எல்லாம் இல்லாமல் ஒரு ஒரு மனம் விட்டு பேசினாலே வந்து நம்ம ஹாப்பினஸும் இன்க்ரீஸ் ஆகும், நம்ம என்விரான்மெண்ட்டும் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஒன்று வந்து பேட் என்விரான்மெண்ட், இன்னொன்று வந்து குட் என்விரான்மெண்ட்டை எப்படி ப்ரமோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் கம்பெனியில் வந்து நல்லா இது பண்ணுவாங்க, நிறையா வெல்னஸ் வீக்லாம் ப்ரமோட் பண்ணுவாங்க, அதெல்லாம் குட் என்விரான்மெண்ட்டை ப்ரமோட் பண்ணுறது. இன்னொன்று வந்து ரிமைண்டர்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் காலையில் எழுந்திரிச்ச உடனே உங்கள் போய் முத முத போய் பல்லு விளக்குற இடம், இல்லை பாத்ரூமில், இல்லை மிரர்ஸில் உங்களுக்கு பிடிச்சமான என்ன ரிமைண்டர், என்ன குட் ஹேபிட்டை இன்கல்கேட் பண்ணணும்னு பார்க்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து 5 AM கிளப், ஐ எம் மெம்பர் ஆஃப் 5 AM கிளப் அப்படின்னு எழுதி வச்சுருப்பேன். சில கோட் எல்லாம் எழுதி வச்சுருப்பேன். இல்லை நீங்கள் கிராட்டிடியூடு வேணும்னா கிராட்டிடியூடை வந்து ரிமைண்டர்ஸ் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் மெடிடேட் பண்ணணும்னா மெடிடேஷன் பற்றி எழுதி வைக்கலாம். இன்னும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் மெடிடேஷன் பண்ணணும்னா குரூப் மெடிடேஷன் பண்ணலாம், உங்கள் ஃப்ரெண்டுக்கு குரூப் பண்ணி விடலாம். இல்லை எக்ஸசைஸ் எக்ஸசைஸோ, நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு, எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு 3 பேர் மும்மூர்த்திகள் மாதிரி வாக் போவாங்க, அது மாதிரி ஒரு ப்ரமோட் குட் என்விரான்மெண்ட்டை பண்ணிக்கலாம். இதுதான் வந்து நம்ம வந்து ஒரு சுச்சுவேஷனை ஹெல்ப்பை எடுத்துகிட்டு நம்ம சூழ்நிலைக்கு அடிமையாகாமல் சூழ்நிலையை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைச்சிட்டோன்னா இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் நம்ம இன்கல்கேட் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இதுதான் இந்த வாரத்துக்கான டாபிக். மீண்டும் அடுத்த வாரம் வந்து கோல் செட்டிங்கை பற்றி பேசலாம். எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த வாரத்துக்கான எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லோரும் பண்ணுற எக்ஸசைஸ், இந்த வாரத்துக்கு எக்ஸசைஸே கிடையாதுங்க, அதுதான் நான் சொல்ல வர்றது. இதை வந்து ஒரு டைம் இன்ஃப்ளூயன்ஸாக இந்த தீபாவளி பிரேக்கில் நல்லா என்ஜாய் பண்ணி உங்கள் ஃபேமிலியோட, அதாவது அந்த மூமெண்ட்டை சேவர் பண்ணி சோக்கிங் பண்ணி நல்ல சோஷியல் கனெக்ஷன், நல்ல பாண்டிங்கோட ஒர்க்கு ப்ரெஷர் அது இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நல்ல தீபாவளி என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ என் ஒய்ஃப் கூட சொன்னாங்க, நாங்கள் தினப்பிள்ளையாக இருக்கும்போது தீபாவளியில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், இப்போ அந்த சந்தோஷம் இல்லைன்னு யோசிச்சு பாருங்க. சந்தோஷமாக வெளியிலேருந்து வராது, நமக்குள்ளேருந்து தான் வரும். என்ன இல்லை அப்படிங்கிறத தேடுங்க, அதிலே உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். எல்லா ஆன்சரும் நமக்குள்ளேருந்து தான் வரும். தீபாவளியை சிறப்பாக செலிப்ரேட் பண்ணுங்கள். மீண்டும் மூலமாக அடுத்த வாரம் சந்திப்போம்.